ஹாய் ஹலோ வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மார்னிங் வைப் ஷோ. நான் உங்க ஆர்ஜே சீதா. நிறைய பேர் அவங்களோட உடம்பை ரொம்பவே ஸ்ட்ராங்காக வச்சுக்கு நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணி அவங்களோட உடம்பை ரொம்பவே பலப்படுத்தி வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க சில நேரங்களில் சில இடத்துல அவங்களோட மூளை யூஸ் பண்ணாமல் உடம்பு பலம் தான் பெருசுன்னு நினச்சி ஏமாந்து போயிடுவாங்க. அப்படி இருக்கவங்களை பற்றி தாங்க இந்த வீடியோ. புத்தூர் என்ற ஊரில் இளங்கொன்ற ஒருத்தவன் இருந்தான். அவன் உடம்பு வலிமையே இல்லாதவன். ஆள் பார்க்கறதுக்கு ரொம்பவே சுமாரான உடல் கட்டோட இருந்தாலும் அவனால் கஷ்டமான வேலை எதையுமே செய்ய முடியாது. ஆனால் மற்றவங்களோட பலத்தை யூஸ் பண்ணி காரியம் சாதிக்கிறதுல அவனை மெஞ்ச யாராலையுமே முடியாது. இளங்கோவுக்கு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க ரொம்பவே பலசாலி. தினமும் எக்ஸசைஸ் செஞ்சு என்ன பிரயோஜனம், மூளையை பலப்படுத்துங்க, அதுதான் வாழ்க்கைக்கு உதவும்னு அடிக்கடி இளங்கோ சொல்லி சிரிப்பான். அதுக்கு அந்த மூணு பேரும், இளங்கோ உடலை பலப்படுத்தினாலே போதும், மூளை தானே பலப்பட்டு விடும், மூளை வலிமையை விட உடல் வலிமையால இந்த உலகத்துல நிறைய சாதிக்க முடியும், நோஞ்சா பயலான உனக்கு உடம்ப பத்தி என்ன தெரியும்னு சொல்லி சிரிப்பாங்க. இப்படியாவே அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் இளங்கோ தன்னோட மளிகை கடைக்கு தேவையான பொருட்களை வாங்க சந்தைக்கு போய் மூட்டை மூட்டையா கட்டி அவனோட சின்ன வண்டியில வச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்தான். வழியில ஒரு பெரிய மேடு குறுக்கிட்டுச்சு. அவனோட உடம்பு பலமே இல்லாததால அந்த மேட்டு மேல சரக்கு வண்டியை இழுக்க முடியாம ரொம்பவே திணறிட்டு இருந்தான். யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ண வந்தா வண்டியை ரொம்பவே ஈஸியா இழுத்தலாம் அப்படின்னு நினைச்சு வண்டியை நிறுத்திட்டு யாராவது வராங்களான்னு பாக்குறதுக்கு மேட்டு மேல ஏறி நின்னு பார்த்தான். அப்போது எதிர் தசையில இருந்து அவனோட மூணு பலசாலி ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து இளங்கோவுக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு. விடுவிடுன்னு கீழே இறங்கி தாங்கிட்டு இருந்த கைத்தோட ஒரு முனைய வண்டியில கட்டினான். கைத்தோட மறுமுனையை பிடிச்சிட்டு மறுபடியும் மேட்டுக்கு ஓடி வந்தான். அதுக்குள்ள அவனோட மூணு ஃப்ரெண்ட்ஸும் அவங்கிட்ட நெருங்கி வந்துட்டாங்க. உடனே இளங்கோ கைத்தோட முனைய பிடிச்சபடியே அவங்கள நோக்கி நடந்து வந்தான். என்னோட அருமை நண்பர்களே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு போட்டின்னு சொன்னான் இளங்கோ. என்ன போட்டி நோஞ்சான் அப்படின்னு கேட்டாங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் எனக்கும் கயிறு இழுக்கிற போட்டி. நீங்க மூணு பேரும் இந்த முனையை பிடிச்சிக்கிட்டு இழுங்க, நான் மறுமுனையை பிடிச்சிட்டு இழுக்கிறேன், யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான் இளங்கோ. அதை கேட்டு அந்த மூணு பலசாலி நண்பர்களும் ஏளனமா சிரிச்சாங்க. நோஞ்சான் பயலான உனக்கும் பலசாலிகளான எங்களுக்கும் கயிறு இழுக்கிற போட்டியா? வெளியே சொன்னா எங்களுக்கு தான் அவமானம், போய் வேற வேலை ஏதாவது இருந்தா பாரு அப்படின்னு சொன்னாங்க. இதோ பாருங்க, ஆளை பார்த்து எடை போடாதீங்க, எனக்குள்ளும் பலம் இருக்கு, உங்களுக்கு தெரியாது, நீங்க உண்மையான பலசாலிகளா இருந்தா என்னோட போட்டிடுங்க. சுண்டக்கா பயலே, உனக்கு பாடம் கற்பிச்சாதான் புத்தி வரும். பிடி மறுமணிய ஒரே இழுதான், நீ எங்க பறந்து போய் மண்ணை கவ போறன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கைத்தோட மறுமணிய பிடிச்சாங்க. இளங்கோ மேடை ஏறி போய் மறுபடியும் இறக்கத்துல இருந்த வண்டியில கட்டப்பட்டிருந்த கயிறை இறுக்கமா பிடிச்சான். இழுக்கலான்னு சத்தமா கத்தனான். அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ் இளங்கோ தான் கயிறு இழுக்கிறதா நினைச்சுக்கிட்டு ரொம்பவே சாதாரணமா இழுத்தாங்க. ஆனா அவங்க நினைச்சது போல அது அவ்வளோ சாதாரணமா இழுக்க முடியல. திடீர்னு இளங்கோவுக்கு பலம் இருக்கிறதோன்னு சந்தேகமும் அவங்களுக்குள்ள வந்துடுச்சு. அதனால கைத்தை இறுக்கமா பிடிச்சு இழுத்தாங்க. ஆனா இழுக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்ததால மூணு பேர் முகத்திலையும் திகில் பரவுச்சு. ஒரு நோஞ்சா பையகிட்ட தோத்து போனா அது எத்தனை அவமானம்னு நினைச்சு அவங்க தங்களோட பலம் மொத்தத்தையும் போட்டு கயிறை இழுத்தாங்க. எதிர்பக்கம் இருந்த இளங்கோ தான் கையில இருந்த கைத்தை மெல்ல மெல்ல விட்டுக்கிட்டே இருந்தான். வண்டி இப்போ மெல்ல மெல்ல மீட்டு மேல ஏற ஆரம்பிச்சிருச்சு. இளங்கோ தான் மெல்ல மெல்ல பலத்தை இழந்து மேல வரான்னு நினைச்சு அவங்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அதானே இந்த நோஞ்சா பயலுக்கு ஏதோ இவ்வளோ பலம்னு நினைச்சுக்கிட்டு கைத்தை வேகமா இழுத்தாங்க. கடைசி நேர இழுவையில சரக்கு வண்டி மேட்டு மேல ஏறிடுச்சு. அதை பார்த்துக்கிட்டே சிரிச்சபடி வந்தான் இளங்கோ. அவங்களுக்கு அப்போதான் விஷயமே புரிஞ்சிச்சு, இவ்வளோ நேரம் நாம இழுத்தது இளங்கோவோட வண்டியன்னு. மூணு பேர் முகத்திலையும் அசடு வழிஞ்சது. இறக்கத்துல இறங்கி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்த இளங்கோ மூளை பலம்ன்றது இதுதான்னு சொல்லிட்டு நம்மட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு தன்னோட வண்டியை இழுத்துட்டு அவன் சாதாரணமா போயிட்டான். பாத்தீங்களா, உடல் வலிமை மட்டும் இருந்தா போதாதுங்க, மூளையும் நம்ம அடிக்கடி கண்டிப்பா யூஸ் பண்ணி தான் ஆகணும். உடல் வலிமை இருக்குன்னு மூளை யூஸ் பண்ணாம விட்டா இப்படிதான் ஏமாந்து போவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.